எல்லா புகழும் இறைவனுக்கே. கண்ணிய மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் சங்கையான ஒரு ரமலானில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த காணொளியை பார்க்கக்கூடிய உங்களது பாவங்களையும் என்னுடைய பாவத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா மன்னித்து அருள் புரிவானாக. கண்ணிய மிகுந்தவர்களே, நாம் ரமலானுடைய இரண்டாவது பத்தில் இருக்கிறோம். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முதலாவது பத்து என்பது அது இறைவனின் ரஹமத்துடைய பத்து, இரண்டாவது பத்து என்பது மஃபிரத் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய பத்து, மூன்றாவது பத்து என்பது நரகத்தை விட்டு விடுதலையாகக்கூடிய பத்து என்பார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அந்த இரண்டாவது பத்து மஃபிரத் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய பத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். பாவம் செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் கிடையாது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை தான் படைத்திருக்கிறான். ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள அனைவர்களும் பாவம் செய்யாமல் பரிசுத்தவான்களாக இருந்தால் அல்லாஹ் அனைவர்களையும் அழித்துவிட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி அல்லாஹுவினிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்க வைத்து அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பான். இதைதான் இறைவன் விருப்பப்படுகிறான் என்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு செயல், பாவமான காரியங்களில் நாம் ஈடுபட்டால் அதை மனம் வருந்தி இறைவனிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய, நமது பாவக்கரைகளை அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதத்தில் ஒரு நாட்களில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். கண்ணிய மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மாதத்திலே அல்லாஹுவினிடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த இரண்டாவது பத்தில் அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிக்கிறான் என்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவத்தில் இரண்டு வகை உண்டு. ஒன்று அல்லாஹுக்கு செய்த அநீதி, இரண்டு அடியாருக்கு செய்த அநீதி. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்கு செய்த அநீதியில் ஏதேனும் ஒரு சில குறைகள் இருந்தால் அவனது ரஹமத்தின் பொருட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஆனால் அடியாருக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் ஒரு சில நேரங்களில் அடியார்களுக்கு ஏதேனும் மன வருத்தங்களோ சங்கட்டங்களோ கஷ்டங்களோ ஏதேனும் ஒரு விதத்தில் நாம் துன்புறுத்தியிருந்தோமையானால் அல்லாஹு என்ன சொல்வான், என் அடியான் மன்னிக்காதவரை நான் மன்னிக்க மாட்டேன் என்கிறான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். கண்ணிய மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம், நாம் எத்தனை நபர்களின் உள்ளத்தை இலகுவாக காயப்படுத்தியிருப்போம், நாம் எத்தனை நபர்களை முகம் சுளிக்கும் மாதிரி பேசியிருப்போம், நாம் எத்தனை நபர்களினுடைய வாழ்க்கையிலே விளையாடியிருப்போம். கண்ணிய மிகுந்தவர்களே, யோசித்து பாருங்கள், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த மன்னிப்பை இந்த மாதத்திலே இறைவனிடத்திலேயும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அடியார்கள் யாராவது நம்ம சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே நாம் தொடர்பு இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களிடத்திலே நாம் மனம் பொருந்து இந்த ஈகோ பிரஸ்டேஜ் எல்லாம் விட்டு விட்டு நான் உங்களுக்கு ஏதேனும் தவறளித்து விட்டிருந்தால் அல்லாஹுக்காக மன்னித்து விடுங்கள் என்பது கேட்பது தவறில்லை. ஏனென்றால் அல்லாஹு மறுமையினாலே நமது பாவங்களை மன்னிக்க மாட்டான். அவர்களிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹு இந்த மாதத்திலே நாம் செய்த பிழைகள் ஏராளம் கோடி கணக்கில் இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனினுடைய தவறும் அவனவன் மட்டும்தான் அறிவான், வேறு யாரும் அறிய மாட்டார்கள். வெளிரங்கத்தில் ஒருவரினுடைய தோற்றமோ ஒருவரின் பேச்சோ ஒருவரின் நடைமுறை பாவனையோ அது அழகாக தெரியலாம், இபாதத்தாக தெரியலாம், வணக்கமாக தெரியலாம், இறை ஒரு திருப்தியை பெற்றவரை போல் தெரியலாம். ஆனால் உள்ரங்கத்தில் ஒவ்வொரு மனிதனின் அகத்தினுடைய அழகு அது அழகா அழுக்கா என்பது அவர்தான் அறிவார். கண்ணிய மிகுந்தவர்களே, இந்த ரமலானுடைய இரண்டாவது பத்தியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த இரண்டாவது பத்தியிலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவரினுடைய பாவத்தை ரப்புல் ஆலமீன் மன்னித்து அருள் புரிகிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக. அல்லாஹுவினிடத்திலே இந்த இரண்டாவது பத்தியிலே அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு அவனது அன்பையும் அவனது ரஹமத்தையும் அவனது கருணையும் அவனது கிருபையையும் பெறக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.